ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன் இன் அவர் அப்பார்ட்மெண்ட்ஸ், அதாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நிறையா டான்ஸு, கேக் வெட்டி எல்லாமே இப்போ செலிப்ரேட் பண்ணோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸு, இது நான்வெஜ்ஜு வெஜ்ஜுன்னு செப்பரேட் பண்ணிட்டாங்கங்க. ஃபஸ்ட்டு சப்பாத்தி, இது வந்து பன்னீர் பட்டர் மசாலா, இது வந்து புலாவ், பன்னீர் புலாவ், இது வந்து வெஜிடேரியன்ஸ்க்காக பன்னீர் புலாவ், அப்புறம் ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் ரசம், தயிர், அந்த மாதிரி வெஜ் டிவிஷன் செப்பரேட்டாக இருக்குது. இது வத்தல், அந்த பேட் வத்தல் சொல்லுவோம் இல்லைங்களா, அது என்வி செப்பரேட்டாக இருக்குதுங்க. அது வந்து சில்லி சிக்கன் கிரேவியாக இருக்குது கொஞ்சம், அப்புறம் சில்லி சிக்கன் ட்ரை ஃப்ரையாக இருந்துச்சு. சப்பாத்தி பொதுவாக இது வந்து வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டு பேருமே வச்சுக்கிற மாதிரி, இது வந்து ஆனியன், லெமனு, குக்கும்பர் எல்லாம் வச்சுருக்குறாங்க. இதுதான் அந்த சில்லி சிக்கன் கிரேவி. இது வந்து ட்ரை ஃப்ரை, இது சில்லி சிக்கன் ட்ரையாக ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சிக்கன் பிரியாணி, இது ரெண்டு டேஸ்ட்டில் க்ரீன் சிக்கன் பிரியாணி, அந்த ரெட் கலர் சிக்கன் பிரியாணி வந்திருந்துச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸு, ரசம், கர்டு, அதெல்லாம் இருந்துச்சுங்க. அதுக்கு தனியாக அந்த பிரியாணிக்கு ஒரு சால்னா மாதிரி ஒன்றும் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒரு 30-35 மெம்பர்ஸ் தான் சேர்ந்துருந்தோம், மற்றவங்க எல்லாம் இந்த கிறிஸ்மஸ்ஸு நியூ இயர் வரும் இல்லைங்களா, அந்த லீவில் எல்லோரும் நிறைய பேர் வந்து ஊருக்கு போயிட்டாங்க. கொஞ்சம் இருந்தவங்கெல்லாம் வச்சு தான் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம். இப்போ வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ பஃபே மாதிரி பிளேட்ஸ் இருக்குது, எல்லோரும் எடுத்து சாப்பிட வேண்டியதாங்க. ஃபஸ்ட்டு 8:30 ஆயிடுச்சு, 9:00 ஆயிடுச்சதுனால பசங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு வேணுங்கிற பசிக்கிறவங்களாம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு லைனாக ஃபஸ்ட்டு சாப்பிட போயிட்டாங்கங்க. எல்லாம் எடுத்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு, இனிமேல் எடுத்து சாப்பிட வேண்டியதாக. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து கேம்ஸு, டான்ஸு, அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணோம். கரெக்டாக 12:00 வந்து கேக் கட் பண்ணுவாங்க. நாங்கள் இது வந்து அடுத்த வீடியோவில் நான் அதெல்லாம் காமிக்கிறேன். இதில் வந்து இந்த எல்லாம் செப்பரேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து யார் யார் வெஜ்ஜோ அவங்க வெஜ்ஜு எடுத்துக்கலாம், இல்லை பரிமாறுறது கூட ரெண்டு பேர் இருந்தாங்க. அதே போல் நான்வெஜ்ஜு செப்பரேட்டாக அந்த டேபிளில் வச்சுட்டாங்க, அது எடுத்துக்கிறவங்களும் எடுத்து சாப்பிடலாம். அந்த மாதிரி எடுத்து எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கங்க, வந்துட்டு இருந்தாங்க. ஒரு 10 ஃபேமிலிஸ் இருக்கும், அவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஃபஸ்ட்டு இதை ஒரு கெட் டுகெதர் மாதிரி பண்ணோம் நாங்கள். நியூ இயர் வந்துருச்சு இல்லைங்களா, 2023 ஃபஸ்ட்டு டே கொஞ்சம் செலிப்ரேஷனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூடில் எல்லோரும் டின்னர் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸுங்க. இங்கே டின்னர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லோரும் அந்த ட்ரெஸ் கோடு கூட கொடுத்துருந்தாங்க, பிளாக் காம்பினேஷனில் கொஞ்சம் கட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க எல்லோரும். அந்த பார்ட்டி வேர் இல்லைங்களா, அந்த பிளாக் கலர்ன்றது. இது வந்து நான் என்ன அந்த தட்டு காமிக்கிறேன்னா, அந்த கேட்ரிங்காரங்களே இந்த தட்டு கொண்டு வந்திருந்தாங்க. இருந்தாலும் இப்போ இந்த தட்டெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம எல்லாமே அதை க்ளீன் பண்ணி கொடுக்கணும். இந்த பாக்குமட்ட பிளேட்டும் இருந்துச்சு நிறையா, அதனால் அந்த பிளேட்டையும் எடுத்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு எல்லாருமே அந்த பிளேட்லேயே வச்சு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பிளேட்ஸும் வந்திருந்துச்சு நிறையா, 35 பிளேட்ஸ் வந்திருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அதை அப்படியே வச்சுட்டோம், அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சாப்பாடும், பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த சில்லி சிக்கன் கிரேவியும் சூப்பராக இருந்துச்சு, ட்ரையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டு வகையான பிரியாணி கொடுத்துருந்தாங்க, வெஜிடேரியன் கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா, அந்த புலாவ், ரைத்தா, அதுக்கு வந்து கோபி மஞ்சூரியன் கொடுத்துருந்தாங்க சைட் டிஷ்ஷாக, அதுவும் செமையாக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது இல்லாமல் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கியிருந்தாங்க நிறையா, பெப்சி, கோக்கு எல்லாமே. அப்புறம் கேக் வந்து 12 மணிக்கு கட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நல்லா ஒரு 5 கேஜி இருக்குன்னு நினைக்கிறேன் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து நம்ம கரெக்டாக அந்த 12:00 நம்ம கட் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வச்சுட்டு இந்த டின்னருக்காக எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கங்க. எல்லாருமே நம்ம வந்து தனியாக வீட்டில் சாப்பிட்றதுன்றது வேறு, இந்த மாதிரி நம்ம எல்லாம் ஒரு கெட் டுகெதரில் சாப்பிட்றதுன்றது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் இப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனால் ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கங்க. பாருங்கள் ரொம்ப
நல்லா இருக்கும் இல்லைங்களா? எல்லாருமே கொண்டாடி இருப்பீங்க. இது மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து டின்னர் கேக்கு எல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க, டான்ஸு பாட்டுன்னு. அதே போல் தனியாக இருக்கிறவங்களும் என்ன செய்வீங்க, கேக் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த மாதிரி அவங்களுடைய சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த நியூ இயரை கொண்டாடுறோம். நம்ம இனிவே நம்ம வந்து ஹாப்பியாக அந்த நாளை ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸு. பாருங்கள், எல்லோரும் பார்ட்டிக்கு வந்துட்டுருக்காங்க. இந்த டின்னர் முடிஞ்சு தான் பசங்க எல்லாருமே டான்ஸோட ரெடியாக இருக்கிறாங்க. சூப்பராக நம்ம வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரெடியாக இருக்கிறாங்க. பெரியவங்க ஆடணும் டான்ஸும் நிறைய இருக்குதுங்க. இது வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த டின்னர் அரேஞ்ச்மெண்ட்ஸை காமிச்சிட்டு கொஞ்சம் பிள்ளைங்க ஆடினதை காமிச்சிருக்கேன். அடுத்து வந்து கம்மிங் வீடியோவில் வந்து நான் நிறைய டான்ஸஸ் இருக்குது. ஆனால் டான்ஸுக்கு என்னென்னா அந்த பாட்டு வந்து நான் வந்து போட முடியாது இல்லைங்களா? அந்த பாட்டு போட்டால் எனக்கு காப்பிரைட் இஷ்யூ வரும். ஆனால் உங்களுக்கு டான்ஸ் ஆனதெல்லாம் நான் காமிக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டார், அவர் வந்து டின்னர் சாப்பிட்றாரு, ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே அவங்கவுங்க ஃபேமிலியோடு வந்து இந்த டின்னரை முடிச்சு ஒரு அப்படியே எல்லோரும் நின்று ஒரு ஃபோட்டோஸு ஒரு ஒரு மெமரி இல்லையா, ஒரு ரிமம்பர் 2023 நம்ம எப்படி கேதர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான இன்சிடென்ட்டு மூமெண்ட்ஸு அதனால ஒரு ட்ரீட்ஸாக எடுத்துக்கிட்டோம் நாங்கள். எல்லாருமே அந்த லேடிஸ்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க சொன்னேன். நீங்கள் எல்லாருமே வந்து எடுத்துக்கிட்டோம். அழகாக இருக்குது இல்லைங்களா? எல்லோரும் சேர்ந்து இத்தனை ஃபேமிலியிலேருந்து லேடிஸும் வந்திருந்தாங்க, வந்திருந்தாங்க. எல்லாருமே சாப்பிட்டோம். இங்கே கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க, அவங்க வீட்டுக்காருக்கு பரிமாறுறாங்க. இப்போ ஒரு வழியாக ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக நிறைய மிச்சமாகவும் இருந்துச்சு. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஸ்வீப்பர்ஸு, செக்யூரிட்டிஸு, இந்த கிராஷ் எடுக்கிறவங்க எல்லாருக்குமே ஃபுட்டெல்லாம் இருந்ததெல்லாம் கொடுத்தாச்சு. மீதி இருந்த ஃபுட்டு கேக்கு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டாங்க. ஐஸ்கிரீம் இருந்துச்சுங்க, எல்லா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் இருந்துச்சு. ஐஸ்கிரீமும் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த டான்ஸு பாட்டெல்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிப்ஸ் எடுத்துட்டாங்க. நீங்களும் எங்களுடைய இந்த பார்ட்டியில் வந்து என்ஜாய் பண்ணி ரசிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அன்றைக்கி ஒரு நாள் எல்லாருமே ரொம்ப குஷியாக இருப்பாங்க இல்லைங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா சென்னை சைட்லாம் பீச்சுக்கே போயிடுவாங்க, பீச்சில் பெரிய கெட் டுகெதர் நடக்கும். பாருங்கள் டான்ஸ் கொஞ்சம் பசங்க ஆண்டதை. Don't know where we're gonna fly like you did sometimes.